விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு அரி நம்பி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை வந்து தற்சமயம் மாமரம் பூ எடுக்க என்ன மருந்து அடிக்கலாம், உடனடியாக ஒரு வீடியோ பதிவை போடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாமரம் வந்து அதிக பூக்கள் எடுத்து அந்த பூக்கள் வந்து உதிராமல் நிறைய காய்கள் பிடிச்சி நல்ல அதிக மகசூல் தர்றதுக்கு நம்ம எந்த வகையான டானிக்குகள் தற்சமயம் மார்க்கெட்டில் கிடைக்குது, இந்த டானிக்குகளில் இதெல்லாம் பெஸ்ட்டானது, அதை வந்து நம்ம கொடுக்குறது மூலமாக நல்ல பலன் அடையக்கூடியதாக இருக்குது, எந்தெந்த டானிக் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக இந்த சீசனுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இனிமேல் வந்து மாமரம் பூ எடுக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த பூ எடுக்கும்போதே டானிக் மற்றும் மருந்துகள் கொடுக்குறது மூலமாக அந்த மருந்து மற்றும் டானிக் வந்து அதிக எண்ணிக்கையிலான மகசூல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதிக சுவையான மாம்பழங்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து நம்ம உருவாக்க முடியும். அப்படி வந்து சிறந்த டானிக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாவது வந்து பேரில் வரக்கூடிய சாலமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, பேரில் வரக்கூடிய சாலமன். இதனுடைய டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா சைஃப்ளூத்ரின் ப்ளஸ் இமிடாக்ளோபிரின். இந்த ரெண்டு மருந்து சேர்ந்த டெக்னிக்கல் வருது. இது சாலமன் அப்படிங்கிற பேரில் பேர்லேருந்து வருது. இது ஒரு அருமையான மருந்து. இதை 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20-25 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து இதை ஸ்ப்ரே பண்ணுறது நல்ல பலன் அளிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஃபிட்ஸ், ஜாசிட்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரூட் போர்டர் முதற்கொண்டு எல்லாமே, அதாவது சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் மற்றும் தத்து பூச்சிகள், இந்த பூக்கள் உதிர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பூச்சிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் போரர், அந்த மாம்பழத்தில் ஓட்டை போட்டு தாக்குதல் பண்ணக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரூட் போரர் வரைக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருந்து. ரெண்டு டெக்னிக்கல் இதில் சேர்ந்து வருது. பீட்டா சைஃப்ளோத்ரின் ப்ளஸ் இமிடாக்ளோபிரின் ரெண்டு மருந்து சேர்ந்துருக்கிறதுனால இது ஒரு நல்ல பலன் தரக்கூடியது. அதிக பூக்கள் உதிராமல் பூக்களை வந்து அதிகப்படுத்தி நமக்கு அதிக மகசூல் தரக்கூடிய, அதிக பழங்கள் தரக்கூடிய ஒரு பூச்சிகளை வந்து திறம்பட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இது கூட வந்து நம்ம வேறு என்ன சேர்த்து கொடுக்கலாம் அதிக பூக்கள் வர்றதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு இது ஜிப்ரலிக் ஆசிட் ஒரு 25 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து கொடுக்குறது நல்ல பலன் அளிக்கும். 10 லிட்டர் தண்ணிக்கு ஜிப்ரலிக் ஆசிட் ஒரு 25 மில்லி, இந்த சாலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து இது ஒரு 20-25 மில்லி எடுத்து கொடுக்குறது வந்து நம்ம மரங்களில் வந்து நன்றாக நனையும்படி ஸ்ப்ரே பண்ணுறது நமக்கு பூக்கள் உதிர்வை குறைத்து பூக்கள் உதிராமல் கட்டுப்படுத்தி அதிக எண்ணிக்கையிலான மாம்பழங்களையும் சுவையான மாம்பழங்களையும் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எங்கள் ஏரியாவில் இந்த மருந்தெல்லாம் கிடைக்கல, நார்மலான மருந்தாகவே சொல்லுங்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து அப்படி கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக நம்ம எல்லோரும் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து லாம்டா சைக்ளோத்ரின் 5% EC. லாம்டா சைக்ளோத்ரின் 5% EC வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே கிடைக்கும். லாம்டாங்கிற பேரில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து எல்லா கம்பெனியிலுமே இருக்குது இந்த மருந்து வந்து. இதுவுமே வந்து நல்ல பலன் அளிக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் மட்டுமில்லாமல் புழுக்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பூ துருவை குறைத்து மாமரங்களில் வந்து நமக்கு அதிக மகசூல் தரக்கூடிய, அதிக மாம்பழங்களை தரக்கூடிய ஒரு மருந்து. இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20-25 மில்லி, அது ஒரு 30 மில்லின்றது போதுமானதாக இருக்கும். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இதுவும் வந்து நல்ல இது பண்ணும். இது கூடயும் நம்ம வந்து ஜிப்ரலிக் ஆசிட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20-25 மில்லி அளவு ஜிப்ரலிக் ஆசிட்டையும் சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது நமக்கு அதிக பூக்களை எடுத்து அதிக பூக்கள் வந்து கொட்டாமல் அந்த பூக்கள்லாம் காயாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இது ரெண்டுமே அருமையான மருந்து. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மருந்து வந்து மோனோக்ரோட்டோஃபாஸ், இதையும் கொடுக்கலாம். இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லிலேருந்து 40 மில்லி அளவு மோனோக்ரோட்டோஃபாஸ், இது கூட ஜிப்ரலிக் ஆசிட் சேர்த்து கொடுக்கலாம். இதுவும் கொடுக்கும்போது இந்த மூன்று மருந்துகளுமே தாராளமாக இந்த மாவில் வந்து பூக்கள் கொட்டக்கூடியதை வந்து கட்டுப்படுத்தி அதிக எண்ணிக்கையிலான பூக்கள் எடுத்து நமக்கு நல்ல மாம்பழங்கள் நிறைய மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். அது மாதிரி இந்த ஜிப்ரலிக் ஆசிட் மட்டும்தான் டானிக்கா, இது போக அதிக பூக்கள் எடுக்கிறதுக்கு மாமரத்துக்கு கொடுக்குறதுக்கு வேறு டானிக் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த மாதிரி நிறைய டானிக்குகள் இருக்குது. நம்ம நல்ல குவாலிட்டியான டானிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஹோமோ பிராசினோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டானிக், அதாவது கோத்ரேஜ் கம்பெனியில் டபுளுங்கிற பேரில் வருது. இதனுடைய டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ பிராசினோலைட். இதுவுமே வந்து மாமரத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளையுமே அதிக பூக்கள் எடுத்து அதிக காய் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இது மாமரத்துக்கும் நல்ல பலன் தரும். இதையும் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது கூடையும் நான் மேற்சொன்ன மருந்துகள், இந்த சாலமன் அப்படின்னு சொன்ன மருந்து, அல்லது லாம்டா சைக்ளோத்ரின் அப்படின்ற மருந்து, அல்லது மோனோக்ரோட்டோஃபாஸ், இந்த இதில் ஏதாவது ஒன்று மருந்தை வந்து எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக பூக்கள் உதிர்வை குறைத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தி நம்ம அதிக மகசூல் எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகாண்டினால். ட்ரைகாண்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜில் விப்புளுங்கிற பேரில் வருது.
கோதேஜில் வரக்கூடிய விப்புல், இது 10 லிட்டர் ஒரு 50 மில்லி அப்படிங்கிற விதத்தில் எடுத்து இதே ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் நம்ம பூக்கள் உதிர்வ மாமரத்தில் வரக்கூடிய பூக்கள் உதிர்வதை தடுத்து அந்த பூக்கள்லாம் காயா மாறி நமக்கு அதிக பழங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிக பூக்கள் எடுத்து அதிக காய் வைக்கக்கூடிய இன்னொரு டானிக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோசிலிசிக் ஆசிட். ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் வந்து நம்ம இதில் கைனெக்ஸாங்கிற பேரில் யூபிஎல்ல வருது. இதையுமே 10 லிட்டர் ஒரு 50 மில்லி அப்படிங்கிற விதத்தில் எடுத்து இதையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது நமக்கு நல்ல பலன் தரும். இதையும் வந்து ஸ்ப்ரே கொடுக்கலாம். இதுவுமே வந்து நல்ல மக்கள் அதிகப்படியான காய்களை வந்து உருவாக்கும், பூ உதிர்வதை தடுக்கும். இது கூடையும் பூச்சி மருந்து இந்த சாலமோன் அல்லது லாம்டா ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஏற்கனவே அதனுடைய அளவு பார்த்துட்டோம். அதே மாதிரி இது கொடுக்கும்போது நம்ம வந்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கும்போது இது ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடலாம். அப்புறம் இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஸ்ப்ரே வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர். இது 10 லிட்டர் ஒரு 50 கிராம் அப்படின்ற விதத்தில் எடுத்து இதையும் ஸ்ப்ரே பண்ணுறது நமக்கு அதிகப்படியான துளிர்கள் வந்து அதிகப்படியான பூக்கள் பிடிச்சி அதிக காய்கள் அந்த பூக்கள் கொட்டாமல் அதிக காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா மிக இன்றியமையாத முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது வந்து சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், போரான் போன்ற முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள் சேர்ந்த கலவை தான் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சராக இருக்கும். இது 10 லிட்டர் ஒரு 50 கிராம் ரவியத்தில் எடுத்து இதையும் வந்து மாமரம் பூக்கக்கூடிய சமயம் அல்லது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி காலத்தில் வந்து இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அதிக எண்ணிக்கையிலான துளிர்களும் அதிக எண்ணிக்கையிலான பூக்களும் வந்து அந்த பூக்கள் உதிராமல் நமக்கு அதிக காய்கள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து நமக்கு எளிமையாக வந்து இது எதுவுமே என்னால் நான் வாங்குறது விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாதாரணமாக வீட்டிலேயே தயார் பண்ணக்கூடிய அந்த மீன் அமிலம் அல்லது ஹியூமிக் ஆசிட்டை கொடுத்தா கூட நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதன் மூலம் நல்ல இது கிடைக்கும். ஆனால் வந்து இந்த பூ உதிர்வை குறைக்கிறதுக்கும் அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். அதனால் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாலமன் அல்லது சாலமன் டெக்னிக்கல் எல்லாம் பார்த்துட்டு அந்த லாம்டா சைக்ளோத்ரின் ஏதாவது ஒரு மருந்து வந்து பயன்படுத்துறது நல்ல பலன் அளிக்கும். இது மாதிரி வேறு என்னென்ன டானிக் கொடுக்கலாம், இது போக வேறுதுன்னு டானிக் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வரக்கூடிய டானிக்கள் எல்லாமே கொடுக்கலாம். இதில் மாமரத்துக்கு வந்து எந்த டானிக் வந்து இது விளக்கல. இது நான் ஏற்கனவே சொன்ன டானிக் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஆர்த்தோசிலிசிலிக் ஆசிடாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோபிராசின் விளையாடாக இருக்கலாம், ட்ரைகாண்டினாலாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து நமக்கு அதிக பூக்கள் எடுத்து அதிக காய் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். மற்றதுமே மற்ற எல்லா டானிக்குமே இதுக்கு வந்து பயன் அளிக்கும். அதனால் அதுகளையும் கொடுக்கலாம். ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம், ஃபல்விக் ஆசிட் கொடுக்கலாம், அமினோ ஆசிட்ஸ் கொடுக்கலாம், அது போக இந்த மீன் அமிலம்னு சொல்லி நம்ம வீட்டில் தயார் பண்ணக்கூடிய மீன் அமிலத்தை கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போதும் நமக்கு வந்து நல்ல முழுமையான ஓரளவு நல்ல பலன் கிடைக்கும். அதிக நார்மலாக காய்க்கிறத விட அதிக எண்ணிக்கையிலான பூக்கள் வரும், அதே மாதிரி அதிக எண்ணிக்கையிலான காய்கள் வரும். சரி, இதை எத்தனை தடவை கொடுக்குறது? இதை வந்து பொதுவாக வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு குறைந்தது ஒரு 2 அல்லது 3 தடவை கொடுக்குறது நமக்கு நல்ல பலன் அளிக்கும். உதாரணமாக முதல் தரம் ஒரு பூ எடுக்கிறது கொஞ்சம் முன்னாடி கூட இல்லை 1-2 பூ எடுக்கும்போதே கூட முதல் தடவை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறோம். அது ஸ்ப்ரே பண்ணது வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து அல்லது 15-20 நாள் கழித்து திரும்ப 2வது முறை இதே டோஸை கூட கொடுக்கலாம். அல்லது இந்த தடவை வந்து நான் வந்து பீட்டா சைப்ளோத்ரின் கொடுத்துட்டேன், பீட்டா சைப்ளோத்ரின் ப்ளஸ் வந்து இமிடாக்ளோபிரிட் அந்த சாலமன் கொடுத்துட்டேன், அது கூட வந்து ஒரு டானிக் கொடுத்துருக்கேன், உதாரணமாக ஜிப்ரலிக் ஆசிட் கொடுத்துட்டேன். அடுத்த 15-20 நாள் கழித்து நான் இன்னொரு டானிக் என்ன கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த விட லாம்டா சைக்ளோத்ரின் 5% EC லாம்டா சைக்ளோத்ரின் 5% EC ஒரு 25-30 மில்லி 10 லிட்டர். இது கூட ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர், அல்லது இது கூட ட்ரைகாண்டினால் அல்லது ஆர்த்தோசிலிசிக் ஆசிட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து கொடுக்குறது வந்து நமக்கு நல்ல பலன் தரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மாமரங்களுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கலாம், அல்லது ஹியூமிக் ஆசிட், மீன் அமிலம் போன்றதை வந்து நம்ம அடியில் மண்ணில் வந்து சாயில் அப்ளிகேஷனாக அப்ளை பண்ணலாம். தேவையான உரங்களை என்பிக்கே காம்ப்ளெக்ஸ் உரங்கள் போடலாம். இது காம்ப்ளெக்ஸ் உரங்கள் வந்து போகிறது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அதுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷனில் வந்து நம்ம ஒரு 10 நாளைக்கு இடைவெளியில் இல்லை 15 நாள் இடைவெளியில் வந்து நம்ம நிலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மண் வகைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பாய்ச்சுறதும் நமக்கு நல்ல பலன் அளிக்கும். இது போக நன்றாக மக்கிய தொழு உரம் வந்து நம்ம ரெகுலராக போடணும். இதெல்லாம் போகிறது மூலமாக நமக்கு அதிகப்படியான மாங்காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மாமரத்தில் வந்து எந்த விதமான டெபிஷியன்சி நியூட்ரியன் டெபிஷியன்சி சத்து பற்றாக்குறை இல்லாமல் நமக்கு அது முழுமையான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொடுக்குறது நமக்கு. ஸோ நண்பர் திரு அரிநம்பி அவர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு முழுமையான பதிலாக வந்து இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் இது சம்மந்தமான
தகவல்கள் ஏதாவது விடுபட்டிருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ சம்மந்தமான வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. விவசாயம் சார்ந்து வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.